ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி. டைட்டில் என்னென்னா சண்டே ஆஃப்டர்நூன். யார் எழுதியிருக்கான்னா ஆலிஸ் மன்ரோ. அபவுட் ஆத்தர், அவங்களுடைய ஃபுல் நேம் என்னென்னா ஆலிஸ் ஆன் லைன்லான். அவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா, எப்போ பிறந்திருக்காங்கன்னா 10th July 1931. எங்கேனா விங்ஹாம், ஆண்டேரியோ. இவங்க வந்து டீனேஜ்லேயே வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்து ஆண்டேரியோவில் தான் வந்து செட்டிங் ஆகியிருக்கு. இவங்க வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னா எதில் என்ன லிட்ரேச்சர் எந்த இயரில் ஒன் பண்ணியிருக்காங்கன்னா 2013 வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வந்து ஒன் பண்ணியிருக்காங்க. சண்டே ஆஃப்டர்நூன் இந்த ஷார்ட் ஸ்டோரிக்கு வந்து ப்ராப்பராக வந்து எந்த டெக்ஸ்ட்டோ வந்து நோட்ஸோ எதுவுமே ப்ராப்பராக நெட்டில் கிடையாது. ஸோ நம்ம வந்து கேரக்டர்ஸ் வந்து இந்த சம்மரி பார்க்குற டைமே உள்ளாடி வந்து கேரக்டர்ஸை வந்து பார்க்கலாம். சண்டே ஆஃப்டர்நூன் இந்த ஸ்டோரியில் வந்து எதை பற்றி ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ஒரு எதை இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா மென்டல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். இதிலேருந்தே வந்து நமக்கு வந்து தீம் எழுதிக்கலாம். இதில் அப்போ இந்த இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு ஹியூமனுடைய ஃபிசிக்கலை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய மென்டல் எபிலிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, சம்மரிக்குள்ளாடி போகலாம். இந்த ஸ்டோரி வந்து ஒரு தேர்ட் பர்சன் நரேட்டிவ். இது வந்து ஆதர் சொல்லலை, வேற ஒரு பர்சன் சொல்லலை. இது வந்து டைரெக்டாக வந்து தேர்ட் பர்சனாக தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன அதில் நெட்டில் ஒரு இதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து தேர்ட் பர்சன் நரேட்டிவ், பட் அது வந்து அன்நேம்டு பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து பிகின் ஆகிற டைம் யார் வந்து ஃபஸ்ட் இதை வந்து இன்ட்ரோ கொடுக்குறோன்னா மன்ரோ. மன்ரோ வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸை வந்து அவன் இன்ட்ரோ பண்ணுறான். ஃபர்ஸ்ட் அவன் வந்து யாரை இன்ட்ரோ பண்ணுறான்னா அல்வாவை வந்து இன்ட்ரோ பண்ணுறான். அல்வா வந்து யாருன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜானட் வீட்டில் வந்து ஒரு மெய்டாக இருக்கிறாங்க, ஒரு சர்வெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க தான் யார், அல்வா. அல்வா வந்து ஒரு லேடி, ஷீ தான் அவங்க. அவன் வந்து அல்வா வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னா எல் ஃபிட்னஸ் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கான். அவன் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜானட் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறான். அவள் ஒர்க் பண்ணுறது எப்படி அவள் ஒர்க் பண்ணுறான்னா அவளுடைய லைஃப்பை வந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பாக வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் லைஃப்புன்னு சொன்னால் இப்போ ஒருத்தங்க வந்து ரெஸ்ட் இல்லாமலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதை வந்து மெக்கானிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடுத்து மன்ரோ என்ன சொல்கிறான்னா, எதை பற்றி சொல்கிறான்னா இந்த பார்ட்டி, அங்கே வந்து ஒரு பார்ட்டி நடக்க போகுது. சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அந்த சண்டே ஆஃப்டர்நூன் பார்ட்டி பற்றி யார் சொல்கிறான், மன்ரோ சொல்கிறான். அங்கே வந்து அந்த பார்ட்டி வந்து ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது அல்வா வந்து அந்த எங்கே பார்ட்டி நடக்குன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜானட் வீட்டில் தான் நடக்குது. சர்வெண்ட் வந்து அல்வாவும் அங்கே தான் இருக்காங்க. அந்த பார்ட்டி நடக்கிற டைம் அல்வா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பீப்புள்ஸையும் வந்து பார்க்குறாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த கெஸ்ட் எல்லாம் பார்த்த டைம் அல்வாவுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகிடுச்சுன்னா அவளுக்கும் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது அவளையும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிறவங்களையும் பார்த்து அவள் வந்து கம்பேர் பண்ணுறான். எப்படி கம்பேர் பண்ணுறான்னா அவங்க பார்ட்டிக்கு வரவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரிச்சாக ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவள் அப்படி எதுவுமே இன்ட்ரெஸ்ட் பண்ணலை. இந்த பார்ட்டி டைமில் வந்து மிஸ்ஸஸ் ஜானட் வந்து அவங்க வீட்டில் அந்த கிச்சனில் வந்து போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து யார் ஒர்க் பண்ணுறா, இந்த ஃபுட்டெல்லாம் யார் குக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யார் போய் பார்க்குறா, மிஸ்ஸஸ் ஜானட் வந்து போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா மிஸ்ஸஸ் ஜானட்டுடைய பிரதர், அதுக்கப்புறம் அந்த பிரதருடைய ஒய்ஃப் வான்ஸ், ஃப்ரெட்ரிக், மிஸ்ஸஸ் ஜானட்டுடைய பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய யங் நெஃப்யூ, இவ்வளோ பேரும் அங்கே வந்து வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க, பார்ட்டிக்காக வந்திருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜானட் வந்து அல்வா கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வந்து லஞ்சு ப்ரொவைட் பண்ண, கெஸ்ட்டுக்கெல்லாம் லஞ்சு ப்ரொவைட் பண்ண அப்படின்ட்டு.
அல்வா வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறான். அவள் வந்து என்ன ட்ரை பண்ணுறான்னா, அந்த கெஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லாம் வந்து அவள் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக வந்து அப்பியர் ஆகிறதுக்காக அவள் வந்து திங்க் பண்ணுறா. கெஸ்ட் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. கெஸ்டெல்லாம் அவங்களாவே அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்குற டைம் நெக்ஸ்ட் அல்வா வந்து என்ன பண்ணுறா, அவங்கள வந்து இவள் லைஃப் கூட வந்து கம்பேர் பண்ணுறான். இதில் அவள் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு நாள் கூடவே அவள் வந்து இப்படி வந்து ரெஸ்ட் எடுத்தது கிடையாது, ஆனால் அவங்க வந்து எப்படி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்க செல்ஃபாகவே அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவள் வந்து அந்த சாப்பிட்ற ஃபுட்டு கூட வந்து அவள் கம்பேர் பண்ணியிருக்கா. அவள் வந்து என்னது ட்ரிங்க் பண்ணுறத வந்து, இப்போது ஃபுட்டாக இருந்தாலும் சரி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இதில் வந்து ட்ரிங்க்கை தான் அவங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. குடிக்கிற டைம் வந்து அவள் வந்து எவ்வளோ ஃபஸ்ட்டு இருக்கோ அவ்வளோ தான் அவள் வந்து சாப்பிட்ருக்கா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவள் ஒரு நாளுமே எடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்ரான் மிஸ்ஸஸ் வைன்ஸ் வந்து ஃபுட்டை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஃபுட் வந்து நல்லாயிருக்கு, ஆனால் அவங்க வந்து அல்வாவை வந்து ப்ரைஸ் பண்ணலை, ஃபுட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜானட் வந்து அல்வா கிட்டே கேட்குறாங்க, உனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஏன்னா ஃபுட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ சாப்பிட்டுட்டு இவன் எங்கே போகிறா, இவளுடைய ரூமுக்கு போகிறான். அவள் வந்து மிஸ்டர் ஜானட் கிட்டே சொல்கிறான், நான் வந்து என் ரூம் போகிறேன், நான் வந்து புக் ரீட்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவள் வந்து மிஸ்டர் ஜானட் கிட்டே என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு வந்து கிங் லியருடைய புக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்கு பிடிக்கும், ஏன்னா அதை ரீட் பண்ணுற டைம் அவள் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து புக் ரீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரூம் போவாள். அவள் ரூமில் போய் பார்த்தா அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஃபர்னிச்சர்ஸ், அன்வான்ட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் அவளுடைய ரூமில் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. மேபி பார்ட்டி நடந்தனால திங்ஸ் எல்லாம் வந்து அங்கே கூட்டி போட்டிருந்துருப்பாங்களா இருக்கலாம், அதான் அன்வான்ட் ஃபர்னிச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அங்கே போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே இவளுக்கு வந்து படிக்கணும்னு இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன செஞ்சிட்டு அவளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, ஜன்னலில் நின்று அவள் வந்து ஜன்னல் வழி வெளியில் பார்த்துட்டே நிற்கிறான். அந்த டைம் வந்து அவளுக்கு தோணும், நம்ம வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதலாம் அப்படின்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவள் வந்து வேற எங்கேயோ உள்ள பொண்ணு, வேலை செய்கிறதுக்காக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜானட் வீட்டில் வந்து நிற்கிறா. அதனால தான் அவன் வந்து இப்போது அவள் பேரண்ட்ஸுக்கு வந்து லெட்டர் எழுதுகிறான். பக்கத்துலலாம் அவள் லெட்டர் எழுத வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அவள் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். அவங்க பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னா, ஜார்ஜியன் பேல இருக்கிறாங்க. அந்த லெட்டரில் அவள் என்ன சொல்கிறான்னா, நான் கொஞ்ச நாள் இல்லை அப்படின்னா இந்த வீக்கில் நான் வந்து திரும்பி ஜார்ஜியன் பேக்கு வந்துடுவேன். அவள் அதுக்கப்புறம் வேறு என்ன இண்டிகேட் பண்ணுறான்னா, அவளுடைய லோன்லினஸ், அங்கே அவள் இருக்கிற லோன்லினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இண்டிகேட் பண்ணியிருக்கா. அல்வா வந்து லெட்டரெலாம் எழுதி முடிச்சுட்டு அவள் எங்கே போகிறான்னா, மார்க்ரெட்டுடைய ரூமுக்கு வந்து போகிறா. அவள் மார்க்ரெட் ரூமுக்கு போகிற டைம் அவள் என்ன பார்க்குறான்னா, அவளுடைய மார்க்ரெட்டுடைய ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறா. ராயல் கலர் டிஃப்ரெண்ட் ஷேப் ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறா. அதை பார்த்ததுமே அவளுக்கு வந்து அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி, அவள் வந்து மறுபடியும் இதில் வந்து லைஃப்பை வந்து இவள் லைஃப்பையும் அவங்க லைஃப்பையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் அவள் வந்து கிச்சனுக்கு வந்து இந்த டிஷ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக அவள் கிச்சன் போகிறான். அந்த டைம் வந்து அங்கே யார் வாரானா, மிஸ் ஜானட்டுடைய கசின் வந்து அங்கே வாராங்க. அந்த கசின் வந்து பாயா கேர்ள் அப்படின்னு கொடுக்கல, ஆனால் கீழே இதை நம்ம ஸ்டோரிஸை பார்க்குற டைம் அது வந்து பாயா தான் இருக்கணும், ஆனால் யாருன்னு கொடுக்கல. அங்கே கிச்சனில் வந்து அவங்க கசின் வந்து வாராங்க. வந்து அல்வா வந்து டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நிற்கால அவ்வளோ வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க அந்த கசின். அந்த பையன் வந்து கசின் வந்து கிஸ் பண்ணி ஹக் பண்ணதுமே இவளுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, யாருக்கு, அல்வாவுக்கு. அவளுக்கு வந்து ஒரு லோன்லினஸ் மாறுது. ஒரு இவ வந்து மைண்டில் திங்க் பண்ணிகிட்டு இருந்த அன்வான்ட் யாருக்கும் இவ்வளோ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இவளுக்கு வந்து மாறுது. ஒரு ஹாப்பினஸ்ல இருக்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியை வந்து ஆரம்பித்தது மன்றோ. ஃபைனலாக மன்றோ தான் கன்க்ளூட் பண்ணுறான். அவன் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்டோரியில் வந்து ஜஸ்ட் அல்வாவை வந்து எப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈக்வாலிட்டி அவங்களுக்கு கொடுக்கல நம்மளை மாதிரி. நம்மளை மாதிரின்னு சொன்னால், இப்போ நார்மல் ஹியூமனுக்கு, அந்த வீட்டில் இருக்கிற நார்மல் ஹியூமன்ஸுக்கு கொடுக்குறது மாதிரி ஈக்குவாலிட்டி அவளுக்கு கொடுக்காம, அல்வாவுக்கு கொடுக்காமல் அவளை ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் அவளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோதான் இந்த ஷார்ட் ஸ்டோரி.
எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வாக்ஸுக்கு சம்மரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டூ ஃபார் யூ.